வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இப்போது வெளியில் கொஞ்சம் அரசல் புரசலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற செய்தி, அடுத்தது யார்? ஏற்கனவே ஜெகத் ரட்சகன், அடுத்து ஏவா வேலு, முழுக்க முழுக்க ரவுண்டு கட்டி பண்ணி அடுத்து மூன்றாவது யார் அப்படிங்கும் போது எல்லாரும் சொல்கிறது, மூன்றாவதாக குறிப்பிடுவது நம்ம மணல். அதில் மிக மிக முக்கியமானவர் துரைமுருகன். ஏற்கனவே மணல் மிகப்பெரிய அளவில் தமிழகம் முழுக்க முறைகேடு நடந்திருக்குது. பில்லெல்லாம் போடாமல் நிறைய ஜிஎஸ்டி ஏய்ப்பு பண்ணியிருக்காங்கங்கிறது ரொம்ப பெரிய குற்றம். நீங்கள் ஊழல் பண்ணிட்டீங்க, ஏமாற்றிட்டீங்கிறத தாண்டி மத்திய அரசுக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி தொகை பெருமளவில் முறைகேடு நடந்திருக்குது. அதற்கான ஆதாரங்கள் இருக்குன்னு ஈடி சொல்லியிருக்கு. ஏற்கனவே இஸ்ரோ, அதுக்கப்புறம் ஐஐடி மாணவர்கள் இவங்கள்லாம் எந்த அளவுக்கு மணல் அள்ளினாங்கிற பெரிய ஒரு நெட்வொர்க்கே பண்ணிகிட்ருக்காங்க. இது தமிழக அரசு இந்த ஆபத்தை உணருதான் தெரியல, பெரிய லெவலில் லாக் பண்ணிடுவாங்களே அப்படின்னு திமுகவுக்கு ஆதரவானவர்கள் புலம்பிகிட்டு இருக்காங்க. யார் போய் சொல்கிறது, சீரியஸஸ் தெரியலையே அப்படின்ட்டு. ஏன்னா துரைமுருகனை கேட்கும்போது அது ஈடுபாட்டுக்கு நடக்கட்டுங்க, நாங்கள் பாட்டுக்கு வேலை பார்க்குறோங்கிறாரு. அது அப்படி வந்து ஈஸியாக கடந்து போகிற விஷயமாங்கிறத எண்ணி பார்க்கணும். பிஜேபி இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் இது இவ்வளவு சாதாரணமாக துரைமுருகன் சொல்வது சரியான எண்ணி பார்க்கணும். ஏன்னா அவரும் அனுபவமிக்கவர். ஏன் இதை இவ்வளோ லைட்டாக எடுத்துக்கிறாரு, ஒரு வரமாட்டாங்கன்னு நினைக்கிறாங்களா? இதே மாதிரி தான் முதல்ல நினச்சோம். ஜி ஸ்கொயரில் ஆரம்பித்து எங்கே வந்து நிற்கிது. அப்போ தொடர்ந்து அவங்க குறி வச்சிட்டாங்க. அப்போ எந்த தைரியத்தில் துரைமுருகன் அவர்கள் சொல்கிறாரு, ஏற்கனவே மணல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிறையா பேர் முறைகேடு இருக்குதுன்னு சொல்லிட்டு மணல் அங்கே ஒரு மிக மிக முக்கியமான அதிகாரிகிட்ட வாக்குமூலம் பெற்றதாகவும் சில டீட்டெயிலாம் கேட்டதாகவும் அந்த டீட்டெயிலை ஏன் கொடுத்தீங்க நீங்கள் அப்படின்னு மேலதிகாரி கேட்டு அது ஒரு பிரச்சனையாகி அந்த அதிகாரி இப்போ லீவில் போயிட்டார், ரொம்ப நாள் லீவில் இருக்கார். அடுத்து ஈடி வந்து ஒரு மூணு பேரை விசாரிக்கணும் அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய மணல் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூணு பேருக்கு அனுப்புகிறாங்க, நீங்கள் வந்து ஆஜராகுங்கன்னு. மறுபடி இவங்க ஒரு மெசேஜ், நாங்கள் ஆஜராக வேண்டிய அவசியம் என்ன, எதுக்காக என்ன கூப்பிட்றீங்க? அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்டார்கள் அந்த மாதிரி. அரசியல்வாதி கேட்கலாம், அதிகாரிகள் கேட்கலாமா? ஏன்னா நீங்கள் வந்து ஈடி வந்து ஒரு சம்மனை அனுப்பி நீங்கள் ஆஜராகலைன்னா அது வேறு மாதிரியான பிரச்சனை போகும். ஒரு சம்மனை நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு அனுப்பி நீங்கள் ஆஜராகலைன்னா அது பெரிய பிரச்சனை ஆகும். எந்த தைரியத்தில் இவங்க பண்ணுறாங்க? அதுவும் மெயிலில் வேறு அனுப்பியிருக்காங்க, ஈடிக்கே மெயில் அனுப்புகிறாங்க இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள். இந்த மாதிரி நாங்கள் வந்து வரணும்னு அவசியம் இல்லை, அதெல்லாம் ஒரு தவறும் நடக்கலை அப்படின்ட்டு. இது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் இப்போ வந்து திமுக ஆதரவாளர்கள் மத்தியில் இருக்குது. யார் போய் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி தெரியல. மிக மிக முக்கியமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய மணல் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் வளைப்பதற்கு இன்றைக்கி ஈடி தயாராக இருந்துச்சு. மிகப்பெரிய அளவில் முறைகேடு நடக்குது அப்படிங்கிறத வந்து எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி மணல்னா அதிமுக திமுக எல்லா கட்சியிலையும் அது வந்து எங்கும் நிறைந்த. இப்போ பாருங்கள், மணல் அந்த இவங்க வீட்டிலலாம் ரெய்டு நடத்துகிறாங்க, எல்லாத்துக்கும் பணம். ஏன் பிஜேபி ஆஃபீஸில் ஒருத்தருக்கே பிரச்சனையாகி பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த விஷயத்தை திமுக லைட்டாக எடுத்துக்குது, இல்லை முதலமைச்சர் கவனத்துக்கு இது போகலையோ? ஈடி வந்து இந்த அளவுக்கு வேகமாக இருக்கும்போது இவங்க வந்து அந்த சம்மனை வாங்காமல் இருக்கிறது இல்லை போகாமல் இருக்கிறது அப்படிங்கிறது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, டிலே பண்ணலாம், அது வந்து அப்புறம் வந்து நம்ம கூப்பிட்டா போடுவோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இது டிலே பண்ணுற வேண்டிய விஷயம் இல்லைங்க, ரொம்ப சீரியஸான விஷயம். ஏற்கனவே வாக்குமூலம் கொடுத்த ஒருத்தர் லீவில் போயிட்டார், அந்த வாக்குமூலத்தை திரும்பி பண்ண முடியாது. ஏன்னா வாக்குமூலம் ஒன்று போலீஸ்ட்ட கொடுத்தா நீங்கள் வந்து அடித்து வாங்கினாங்களாம் ஈடிட்ட அப்படி சொல்ல முடியாது. அப்போ ஈடிக்கிட்ட தமிழகம் முழுக்க எத்தனை மண் குவாரிகள் இருக்குது, அந்த மண் குவாரிகளில் எவ்வளோ ஏடம் எடுத்துகிட்ருக்காங்க, அதில் ஒப்பந்ததாரர் யார், அவர் எப்படி பில் போடாமல் இத்தனை வண்டியில் எப்படி லோடு ஏற்றுனாங்க, இந்த லோடில் வந்து எவ்வளோ இழப்பு ஏற்படுது, பில் போடாமல் பண்ணதுனால இந்திய அரசுக்கு எவ்வளவு வந்து இழப்பீடுங்கும் போது பெரிய மேட்ரு. அது இந்திய கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய பணத்தை நீங்கள் தடுக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஒரு பக்கம் ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை தமிழ்நாடு அரசு கேட்குது, ஆனால் அதை விட அதிகமாக ஜிஎஸ்டியை ஏமாத்துது அப்படிங்கிறது பெரிய ஒரு சார்ஜாக போயிடும். இதில் வந்து பெரிய அளவில் மாட்டுவாங்க. இதுதான் இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ரொம்ப பயம். இது வரைக்கும் செந்தில் பாலாஜி விஷயம் அவர் பணம் வாங்கினார், அவர் மாட்டிக்குவார். ஜெகத் ரட்சகன் பிரச்சனை அவங்க பிரச்சனை தனிப்பட்ட பிரச்சனை, இல்லை அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஊழல் வாங்கிட்டார். இது வந்து ஒரு அரசாங்கமே ஜிஎஸ்டியை முறைகேடு பண்ணுதுங்கிற மேட்டரில் பெரிய அளவில் நெட்ஒர்க் பண்ணி இதுக்காக மிக பிரம்மாண்டமான அளவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் எல்லாம் புலம்புறாங்க. நம்மகிட்ட சொன்னவங்க கூட இல்லைங்க, இந்த அதிகாரிகள் மெயில எப்படிங்க நம்ம வந்து போக மாட்டோம் அப்படின்னு மெயில் எப்படிங்க அனுப்பலாம் அப்படின்னு சொன்னது இது பெரிய அளவுக்கு பேசப்படுது. அரசல் புரசலாக இந்த தகவல்கள் வந்துட்டு ஒன்றுருக்குது. சீரியஸை தெரியாமல் இருக்காங்களோ, எப்படி செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணும்போது இதே மாதிரி நான் அமைச்சர் சம்மன் வாங்க மாட்டேன்னு அவர் சொன்னாருன்னு சொன்னாங்க, அதனால தான் பிரச்சனை ஆச்சு சார், இல்லை பொன்முடி மாதிரி அமைதியாக இருந்தால் கூட விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம எடுத்துக்காமல் எடுத்துக்க முடியல. ஏன்னா
ஒரு அதிகாரிகள் வரும்போது அவங்களுக்கு நீங்கள் முறையாக நீங்கள் அவங்ககிட்ட வந்து அவங்க கேட்குற தகவலை சொல்லலை, இல்லை ஏதாவது நீங்கள் பிரச்சனை பண்ணுறீங்கன்னா அது வேறு விதமான விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த மாதிரி தான் இப்போ பிரச்சனை போயிட்டுருக்குது. இன்றைக்கி இவங்களுக்கு இந்த சீரியஸ்னஸ் தெரிய மாட்டேது. மிகப்பெரிய அளவில் தீபாவளி முடிந்த பிறகு ஒரு பெரிய ஒரு ரவுண்ட் பண்ண போகிறாங்க. அதையும் தாண்டி இவர்கள் மட்டும் குறியில்லையா, இவர்களை தாண்டி தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிடத்தை ஓங்கி பிடிக்கக்கூடிய ஒருவர், தமிழகத்தில் திராவிட இயக்கத்தை ஓங்கி பிடிக்கக்கூடிய ஒருவர், அவர் அரசியல் தேர்தல் அரசியலாம் ஈடுபட மாட்டாங்க, அவர்களுக்கு மிக விரைவில் ரெய்ட் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது லேட்டஸ்ட்டு தகவல், யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, நம்ம சொல்கிறோம். தமிழகத்தில் திராவிட இயக்க கொள்கைகளை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒருவர், அவர் வீட்டுக்கு விரைவில் ரெய்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மிக பெரிய அளவில் வரப்போகிறாங்க. ஏன்னா அவருடைய மகன் இங்கெல்ல அமெரிக்காவில் இப்போ இருக்கார், யாரோட தயவில் இருக்கார், யார்கிட்ட டீலிங் பண்ணிகிட்ருக்காங்கிற வரைக்கும் லிஸ்ட் எடுத்துட்டாங்க. மிக விரைவில் அவருக்கு ஒரு அட்டாக் இருக்கும் அப்படிங்கிறாங்க. சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினாலும் ஒன்றும் நடக்காது, அவருக்கான பிடி இறுகிடுது. எத்தனையோ ஆட்சி வரும்போது எவ்வளோலாம் ரெய்டு பண்ணும்போது அவரை இன்னும் கை வைக்கல, ஆனால் அவரை கை வைக்கிறாங்க அப்படின்னா லேட்டஸ்ட் தகவல். பொறுத்திருந்து பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.